நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பினங்கள் எல்லாவற்றுக்கும் அருளாகவே அனுப்பப்பட்டார்கள். அவர்களின் தனிப்பட்ட பண்புகளும் செயற்பாடுகளும் அந்த கால மக்களை அதிகம் கவர்ந்தெழுத்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களின் வருகைகள் தொடர்பாகவும் முன் சென்ற இறைத்தூதர்களும் வேதங்களும் எதிர்ப்பு கூறல்களை வழங்கியிருந்தன. வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துக்களுக்கு அமைய பெரும்பாலான மன்னர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்காவிட்டாலும் அவர்களின் கருத்துக்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செய்தியை எடுத்து வந்தவர்களுக்கும் மிகவும் கண்ணியம் வழங்கினார்கள் என்று கூறுகிறார்கள். மக்கா நகரத்தின் ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கிய போது அவர்களை கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவுக்கு செல்லுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். எத்தியோப்பியாவின் அக்சும் ராஜ்யத்தின் மன்னராக பணியாற்றியவர் அன்று முஸ்லிம்களுக்கு மகத்தான உதவிகளை வழங்கினார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் அர்மா அவர்களே நஜ்ஜாஷி மன்னர் என்று அழைக்கப்படுகிறார்கள். நஜ்ஜாஷி என்று அழைக்கப்படும் அர்மா மன்னருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் ஏற்பட்ட அன்பின் காரணமாக மக்கா நகரம் சென்று அவர்களை சந்திக்க அவர்கள் தீர்மானித்தார்கள். கிறிஸ்துக்கு பின் 631 எத்தியோப்பியாவில் இருந்து செங்கடல் ஊடாக நஜ்ஜாஷி என்று அழைக்கப்பட்ட மன்னர் அர்மா அவர்கள் அவர்களின் அமைச்சர்களோடு தரிசு பொருள்களுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக பயணத்தை ஆரம்பித்தார்கள். செங்கடல் பயணத்தில் திடீர் என்று ஏற்பட்ட சூறாவளியில் சிக்கிய நஜ்ஜாஷி என்று அழைக்கப்பட்ட மன்னர் அர்மா அவர்கள் பயணித்த கப்பல் கடலில் மூழ்கியது. இதனால் அவர்கள் மரணமடைந்தார்கள். இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பண்புகளையும் சிறப்புகளையும் இலங்கை மன்னர்களுக்கு கடல் வர்த்தகர்களின் ஊடாக அறிவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதீனா கால பகுதியில் இலங்கையின் அனுராதபுர மன்னர்களின் ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதீனா கால பகுதியில் இலங்கையில் அனுராதபுர மன்னர்களின் ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இதே காலத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பியல்புகளை அன்றைய அனுராதபுரம் ராஜ்யத்தின் மன்னராக இருந்த 3 அக்கபோதி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். உடனடியாக கிறிஸ்துக்கு பின் 630 ஆண்டளவில் மன்னர் 3 அக்கபோதி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக பரிசு பொருட்களுடன் இலங்கையில் இருந்து சிறப்பு தூது குழுவினரை ஜித்தா நகரத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் என்று புகழ்பெற்ற சிங்கள எழுத்தாளர் கமல்லிகா பீரிஸ் அவர்கள் இஸ்லாமிக் ட்ரேட் இன் ஏசியன் அண்ட் மேடிவல் ஸ்ரீலங்கா என்ற கட்டுரையில் குறிப்பிடுகிறார்கள். அனுராதபுர ராஜ்யத்தின் மன்னராக இருந்த 3 அக்கபோதி அவர்களின் தூது குழுவினர் ஜித்தா துறைமுகத்தை சென்றடைந்தார்கள். இலங்கை மன்னரின் தூது குழுவினர் ஜித்தாவிலிருந்து மதீனா நகரை சென்றடைந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மறைந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காவிட்டாலும் அவர்களின் தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்த மகிழ்ச்சியில் நாடு திரும்பினார்கள் என்று பாரசீகத்தின் கடலோடியும் புகழ்பெற்ற நாடுகான் பயணியுமான அல் ராம் ஹோர்முசி அவர்கள் கூறுகிறார்கள். இலங்கை மன்னரின் தூதுக்குழுவினர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்த விடயத்தை அஜாயிப் அல் ஹிந்த் என்ற புத்தகத்தில் அல் ராம் ஹோர்முசி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கிறிஸ்துக்கு பின் 611 இந்தியாவின் சேர ராஜ்யத்தின் மன்னர் சேரமான் பெருமாள் பாஸ்கர ரவிவர்மா அவர்கள் ஒரு நாள் தனது அரச மாளிகையின் மேல்மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அன்றிரவு வளமைக்கு மாறாக குளிர்காற்று வீசிக் கொண்டிருந்தது. அரண்மனை வளாகத்தில் அமைதியற்ற நிலை தோன்றவே மன்னர் சேரமன் பெருமாள் பாஸ்கர ரவிவர்மா அவர்கள் உட்பட அரண்மனையைச் சேர்ந்த அனைவரும் வானத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள். சந்திரன் 2 பிளவடைந்திருந்தது. பிளவடைந்த சந்திரன் மீண்டும் ஒன்று சேர்கிறது. அவர் ஒரு நாள் இரவு நேரத்தில் வானில் நிலவு 2 பிளவடைந்து மீண்டும் ஒன்று சேர்வதை கண்டார்கள். மன்னருக்கு இந்த விடயம் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இது பற்றி பலரிடத்திலும் அவர்கள் விசாரித்தார்கள். சந்திரன் 2 பிளவடைந்ததை உறுதிப்படுத்திக் கொண்டார் மன்னர் அவர்கள். மலபார் துறைமுகத்திற்கு ஜித்தா துறைமுகத்தில் இருந்து வரும் அரபிகளை மன்னர் சேரமான் பெருமாள் அவர்கள் சந்தித்தார்கள். மக்கா நகரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறைவனின் தூதர் என்றும் மக்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். மக்கா நகரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறைவனின் தூதர் என்று மக்களுக்கு அறிமுகம் செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வையே வழங்க வேண்டும் என்றும் மக்களுக்கு மத்தியில் பிரசாரம் செய்து வருகிறார்கள். அவர்தான் சந்திரனை 2 பிளந்தார்கள் என்று அரபு வர்த்தகர்கள் கூறினார்கள். அரபு வர்த்தகர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அறிந்து கொண்ட விடயங்களை அவர்களை தாம் நேரில் சந்தித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மன்னருக்குள் ஏற்பட்டதாக ஸ்காட்லாந்து நாட்டின் சட்டத்துறை அறிஞர் வில்லியம் லோகன்
அவர்கள் மலபார் தி மேனுவல் என்ற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார்கள். 20th century சட்டத்துறை அறிஞரும் இந்தியாவின் புகழ்பெற்ற பன்முக ஆளுமையுமான கலாநிதி முகமது ஹமீதுல்லா அவர்கள் முகமது ரசூலுல்லா என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மன்னர் சேரமான் பெருமாள் அவர்கள் மக்கா நகருக்கு சென்று தனது தூதுக்குழுவினருடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். இந்த ஹதீஸ் ஹாக்கிம் அல் முஸ்தத்ரக் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு சயீத் அல் குதிரியே ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விடயத்தை அறிவிக்கிறார்கள். இந்தியாவைச் சேர்ந்த மன்னர் ஒருவர் இஞ்சி நிரப்பப்பட்ட ஒரு போத்தலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாக வழங்கினார். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தோழர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். எனக்குரிய பங்கையும் அவர்கள் எனக்கு தந்தார்கள் என்று அபு சயீத் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இஞ்சி என்பது இன்றும் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் பயிரிடப்படுகிறது. ஆனால் பிற்காலத்திலேயே ஐரோப்பியர்கள் உணவுக்காக இஞ்சியை பயன்படுத்தினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஐரோப்பாவைச் சேர்ந்த ஒரு மன்னன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஞ்சியை பரிசாக வழங்கினார் என்ற கூற்று தவறான வாதமாகும். கேரளாவைச் சேர்ந்த சேரமான் பெருமாள் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஞ்சியை பரிசாக வழங்கினார்கள் என்று தபரானி ஹதீஸ் கிரந்தத்தை எழுதியிருக்கும் இமாம் தபரானி அவர்கள் தனது முஜ்அம் அல் அவுசாத் என்ற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார்கள். மன்னர் சேரமான் பெருமாள் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா நகரில் சந்தித்ததன் பின்னர் அவர்களுடன் அவர் 17 தங்கியிருந்தார்கள் என்று புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் இமாம் ஜஹபி அவர்கள் தனது ஃபிரதௌஸ் அல் ஹிக்மா என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள். சேரமான் பெருமாள் அவர்கள் தனது பெயரை அபூபக்கர் தாஜுத்தீன் என்று மாற்றிக்கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதற்கு சாட்சியாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னர் சேரமான் பெருமாளுடன் மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்தியா திரும்பும் வழியில் ஓமான் நாட்டின் துறைமுக நகரான சலாலா நகரில் வைத்து மன்னர் சேரமான் பெருமாள் அவர்கள் காலமானார்கள். அவர்கள் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். மன்னர் சேரமான் பெருமாள் அவர்கள் சலாலா நகரில் அடக்கப்பட்டதன் பின்னர் மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையிலான அரேபிய தூதுக்குழுவினர் இந்தியா பயணமானார்கள். இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் அமைந்திருக்கும் எர்ணாகுளம் மாவட்டத்தில் கொடுங்கல்லூர் என்ற இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். அங்கு கிறிஸ்துக்கு பின் 612 அங்கு பள்ளிவாசலை அவர்கள் நியமித்தார்கள். அதற்கு சேரமான் மஸ்ஜித் என்று பெயரிடப்பட்டது. உலகில் அமைக்கப்பட்ட 2nd or 3rd பள்ளிவாசல் இதுவாகும். இது இந்தியாவில் அமைக்கப்பட்ட 1st பள்ளிவாசல் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதே போன்றுதான் சீனாவைச் சேர்ந்த ஹோங் வூ மன்னர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக அக்கறையும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். சீனாவின் மிங் ஆட்சியாளர்கள் வம்சம் இவரிலிருந்தே ஆரம்பமானது. இவரது குடும்பத்தவர்களே சீன பெருஞ்சுவரை மீண்டும் மறுசீரமைத்தார்கள். பேரரசர் ஹோங் வூ அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தனித்துவமான அன்பை வைத்திருந்தார்கள். இதனால் தான் அவரது ராணுவ தளபதி உட்பட 10 முஸ்லிம்களாக இருந்தார்கள். யூனான், நஞ்சின், ஃபூஜியான் ஆகிய மாகாணங்களில் உள்ள பள்ளிவாசல்களை அபிவிருத்தி செய்யுமாறும் மேலதிகமாக பள்ளிவாசல்களை நிர்மாணிக்குமாறும் மன்னர் ஹோங் வூ அவர்கள் உத்தரவிட்டார்கள். பேரரசர் ஹோங் வூ அவர்கள் ஒரு பௌத்தராகவே இருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு அலாதியான தனி மரியாதை இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகளை உள்ளடக்கிய கவிதையை பேரரசர் ஹோங் வூ அவர்கள் 100 சிறப்புகள் என்ற தலைப்பில் எழுதினார்கள். தனது கைகளினால் எழுதப்பட்ட கவிதையை யூனான், நஞ்சின், ஃபூஜியான் ஆகிய மாகாணங்களில் உள்ள பள்ளிவாசலில் தொங்கவிடுமாறு உத்தரவிட்டார்கள். சீனாவின் நஞ்சின் மாகாணத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசல்களில் மன்னர் ஹோங் வூ அவர்கள் எழுதிய கவிதை இன்றும் பாதுகாப்பான முறையில் காணப்படுகிறது. இந்த கவிதையில் வரும் சில அடிகள் இவ்வாறு அமைந்திருக்கின்றன. இந்த உலகம் படைக்கப்பட்ட போது இறைவன் தனது நம்பிக்கைக்குரிய பிரசாரம் செய்யும் சிறந்த மனிதனை நியமித்து விட்டான். மேற்கில் அவர் பிறந்தார். புனித வேதமும் அவருக்கு கிடைத்தது. புனித நூல் 30 பிரிக்கப்பட்டு அனைத்து படைப்புகளையும் நேர்வழிப்படுத்துவதற்காக அனைத்து ஆட்சியாளர்களினதும் தலைவர் அவர். புனிதமானவர்களின் தளபதி அவர். சமாதானத்திற்காக என்றும் பிரார்த்திப்பவர். அனைவருக்காகவும் அருளாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தனது கவிதையை நிறைவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பண்புகள் காரணமாகவே பெரும்பாலான ஆட்சியாளர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்னவர்களின் பண்புகள் ஆட்சியாளர்களையே மாற்றிவிட்டன. அவ்வாறெனில் பொதுமக்களை பண்பாளர்களாக அவர்களின் பண்புகள் மாற்றிவிடாமலா இருந்திருக்க முடியும்? நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.